ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவரை தேடி ஒரு ஆசாமி வந்துட்டு போகிறாரு. போயிட்டு, ஐயா எனக்கு பணம் வந்துட்டு நிறைய தேவைப்படுது, பணத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு. அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு, பணம் என்பது வாழ்க்கையில் ஒரு 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 பகுதி தான், அதை வந்துட்டு நீ உன்னுடைய தேவைக்காக தான் நீ பயன்படுத்தின, தவிர இந்த மாதிரி அதை தேடி அலையக்கூடாது, பணம் வந்துட்டு ஒரு பொருட்டே இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய தனக்கு தெரிஞ்ச நேரங்கள் எல்லாத்தையும் சொல்லுவார். அதுக்கு அந்த அந்த ஆசாமி சொல்லுவான், என்னங்கய்யா பணம் தான் வாழ்க்கையே, பணம் இல்லைனா இந்த வாழ்க்கையே வாழ முடியாது, பணம் இருந்தால் தான் ஆடம்பரமாக வாழ முடியும், பணம் இருந்தால் தான் நம்மளை தேடி நாலு பேர் வருவாங்க, இந்த மாதிரி பணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். உடனே அந்த முனிவர் பார்ப்பார் இவனை பார்த்துட்டு இவனுக்கு கண்டிப்பாக பாடம் புகத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு, பணம் வந்துட்டு உனக்கு பொருட்டே இல்லைன்னு நான் உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போயிட்டு தங்கிட்ட இருந்த ஒரு 500 ரூபாவை அவர் கூட கேட்பார். கொடுத்த உடனே இவர் வந்துட்டு ஜெராக்ஸ், அதை ஒரு காப்பியாக எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஒரு நகல் ஒன்று எடு, ஒரு 500 ரூபா நோட்டை நகல் ஒன்று எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதே மாதிரி நகல் எடுப்பாங்க. இது அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் உனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டலில் உனக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் அவருக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தர் இருந்தார், அந்த கல்லாப்பட்டியில் உட்காண்ட ஒரு உரிமையாளர்கிட்ட போய் கொடுக்குறாரு, இந்த மாதிரி இதை வச்சுக்கோங்க, இந்த 500 ரூபா வைங்க, நான் வந்துட்டு ஈவினிங் வந்து திரும்ப வாங்கிக்கிறேன், மாலை நேரத்தில் வந்து நான் வாங்கிக்கிறேன், நான் வந்து ஒரு இடத்துக்கு அவசரமாக போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போவார். ஸோ இந்த இது போயிட்டு தோணே வெளியே போயிட்டு இவங்க ரெண்டு பேரும், அதாவது முனிவரும் அந்த ஆசாமியும் ரெண்டு பேரும் இந்த பணம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுவாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த முதலாளி வந்துட்டு என் கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்காரு, எடுத்து கல்லாப்பட்டியில் போட்டு வச்சுப்பாரு. அந்த ஹோட்டல் உரிமையாளர் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கடையை ஸ்டார்ட் பண்ணார், அதனால் பெரிய வருமானம் அவருக்கு கிடையாது. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் அவர் கல்லாப்பட்டியில் போட்டு வச்சுருப்பார். அந்த சமயத்தில் அந்த ஹோட்டலுக்கு பால் சப்ளை பண்ணுற ஒருத்தவங்க வந்துட்டு, எனக்கு வந்துட்டு ஒரு 500 ரூபா தேவைப்படுது, அடுத்த மாதம் நான் உங்களுடைய பால் கொடுக்குறதுல கழிச்சிக்கிறேன், எனக்கு அவசரமாக 500 ரூபா தேவைப்படுது, இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இவர் கல்லாப்பட்டியை எடுத்து பார்ப்பாரு, அந்த ஆள் கொடுத்துட்டு போனது தான் இருந்துச்சு, ஆனால் இவர் கல்லாப்பட்டியில் இவருக்கு இவருடைய இதில் கல்லாப்பட்டியில் வந்துட்டு இல்லை காசு, ஏன்னா இவருடைய வருமானம் அவ்வளோவா பெரிதாக இல்லை. ஸோ இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுத்த காசை எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்குள்ளே நம்மக்கிட்ட 500 ரூபா வந்துடும், அதை வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 500 ரூபாவை எடுத்து அந்த பால்காரர்கிட்ட கொடுத்துருவார், இந்தாங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவார். இவரும் வாங்கிட்டு போவார். வாங்கிட்டு போயிட்டு இவர் வந்துட்டு எதுக்காக வாங்கிட்டு போனார்னா, தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு புது துணி எடுக்கணும் அப்படின்றதுக்காக, அதை தைக்கிறதுக்காக தைக்கிறதுக்கு காசு கொடுக்கணும். ஸோ அதுக்காக வாங்கிட்டு போவார். எடுத்துகிட்டு போய் அதை வந்து ஒரு டெய்லர் கடையில் கொடுத்து, டெய்லர்கிட்ட எனக்கு வந்து எங்களோட பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸை தாங்க, இந்தாங்க உங்களுடைய தேய்க்கூலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 ரூபாய் கொடுத்துருவாரு, ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிடுவார். இந்த 500 ரூபாய் எடுத்துகிட்டு போய் தான் வந்து ஒரு பழக்கடைக்காரர்கிட்ட கொடுத்து, இந்தாங்க நான் போன மாதம் பழம் வாங்கினதுக்கான பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கடைக்காரர்கிட்ட கொடுத்துருவாரு. ஸோ அந்த பழக்கடைக்காரர் அந்த 500 ரூபாவை எடுத்துகிட்டு போய் ஒரு ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட கொடுத்து, இந்தாங்க நான் வந்துட்டு என்னுடைய அம்மா இறந்ததுக்கு ஈமச்சடங்குக்கு நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா உணவு, ஸோ அதுக்கான கடன் பாக்கி நான் உங்கள்கிட்ட 500 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் கடைக்காரர்கிட்ட கொடுத்துருவாரு. ஸோ இப்போ அந்த லாஸ்ட்டாக பார்த்த ஹோட்டல் கடைக்காரருக்கும் முதலாக பார்த்த ஹோட்டல் கடைக்காரரும் ஒரே ஆள் தான். ஸோ இப்போ வந்துட்டு அந்த 500 ரூபா சுற்றி அப்படியே அந்த ஹோட்டல் கடைக்காரர்கிட்ட தான் வந்து நின்றுச்சு. ஸோ இப்போ அந்த ரெண்டு பேரும் முனிவர் வந்துட்டு அந்த ஆசாமியை சொல்கிறாரு, போய் அந்த அந்த காசை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் போகிறாரு, போயிட்டு நான் கொடுத்த காசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவரும் திருப்பி அந்த 500 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்துட்றாரு. எடுத்து கொடுத்தோன்னே இவர் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து இந்த முனிவர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ உனக்கு என்ன உணர்ந்த நீ இதுலேருந்து, இந்த இந்த சம்பவத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு இது ஒரு எல்லாருக்கிட்டையும் சுற்றி போயிட்டு மறுபடியும் அவர்கிட்டயே வந்துச்சுங்க ஐயா, அதுதான் எனக்கு புலப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு அந்த முனிவர் சொல்லுவார், இது என்ன காசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இது வந்துட்டு ஒரு 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 நகல், ஒரு காசோட நகல் தான், இது வந்துட்டு என்ன தேவையில்லாத காசு தான், அதாவது செயல்படாத காசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ இப்போ வந்துட்டு அந்த முனிவர் வந்து இதை கிழிச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவரும் கிழிச்சு போட்டுருவார். கிழிச்சு போட்டதுன்னே இந்த தேவையில்லாத காசு உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், இது வந்துட்டு செல்லாத காசுன்னு உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் இது செல்லாத காசாக இருந்தாலுமே இது எல்லாருக்கும் போயிட்டு ஒரு சுற்று சுற்றி வந்துட்டு எல்லாரோட கஷ்டத்தையும் போக்கிடுச்சு, என்னன்னா இது நம்ம ரெண்டு பேருக்கு இது செல்லாத காசுன்னு தெரியுது, ஆனால் மற்றவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 500 ரூபா பெரிய விஷயம் அப்படின்ட்டு அவங்களுடைய மைண்டில் இருக்குது. அதே மாதிரி தான் இது நம்ம பேப்பர்ன்னு நம்ம உணராத விஷயம், நம்ம வந்துட்டு இப்படி தான் நம்ம பணத்துக்காக தேடி அலைஞ்சிட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். அப்போ தான் அவருக்கு உணரும், நான் இவ்வளோ நாள் ஒரு பேப்பருக்காக இவ்வளோ நாள் நான் என்னுடைய
கஷ்டங்கள்லாம் பட்டுட்டு இருந்தனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு அந்த அந்த முனிவர் மறுபடியும் சொல்லுவார், நீ இந்த மாதிரி காசு தேடுறதை நிப்பாட்டிட்டு உங்ககிட்ட இருக்கிற சொந்தங்களை உறவுகளை நண்பர்களை சேகரிக்க பாரு, அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்லுவார். இந்த கதையில் வர்ற அந்த ஆசாமி மாதிரி தான் நம்மளில் நிறைய பேர் வந்து பணத்தை தேடியும் பொருளை தேடியும் இதை தேடியே அலைஞ்சிட்ருப்போம். ஆனால் நம்ம நம்ம பணத்துக்கு நம்ம ஒரு காகிதத்துக்கு கொடுக்குற மரியாதை கூட நம்ம நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளுக்கு கொடுக்குறதில்ல அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வந்துட்டு பணத்தை தேடுறத நிப்பாட்டி பணமோ பொருளோ தேடுறதை நிப்பாட்டிட்டு நம்ம நம்மக்கிட்ட உறவுகளையும் நண்பர்களையும் தேடுங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நிறைய அன்பு கிடைக்கும், அந்த அன்பை நீங்களும் கொடுங்க, அவங்ககிட்ட இருந்து வாங்குங்க, அதுதான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.